வெல்கம் டு ஜாஸ் மீடியா. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுவரைக்கும் நம்ம ஒரு 4 to 5 காலேஜஸ் பார்த்துருப்போம். அதில் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ், அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்திருக்கு, எந்த கட் ஆஃப் மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் காலேஜஸோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ரவுண்ட் ஒன்னோட முடிவில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க்ஸோட இந்த இயர் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க்கை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு கட் ஆஃபில் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு கேட்டகரியாக கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த இயர் ரவுண்ட் 1 எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்டகரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 586 மார்க்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். ரேங்க் பார்த்திங்கன்னா 1411. அதுவே லீஸ்ட் கட் ஆஃப் மார்க் இந்த ரவுண்ட் ஒன்னோட முடிவில் என்ன இருந்திருக்குன்னா 538. ரேங்க் வந்து 3277. இதுதான் லீஸ்ட் கட் ஆஃப் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். அதுவே பிசி கேட்டகரி பார்த்தோம்னா 544 மார்க்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரேங்க் வந்து 2986. எந்த மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 529. இந்த 529 மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் வந்து 3703. இதுதான் லீஸ்ட் கட் ஆஃப் ரேங்க் ஃபார் பிசி கேட்டகரி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். அண்ட் தென் பிசிஎம் கேட்டகரி. பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 519 மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் வந்து 4210. இதுதான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க். அதுவே எந்த மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 516. இந்த 516 மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் வந்து 4353 ஜென்ரல் ரேங்க். அடுத்ததாக எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரிக்கு 511 மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு 511. இந்த 511 மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் வந்து 4684. இந்த 511 ஸ்டார்ட் ஆகி எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 503 க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து 5126. இது 503 மார்க்ஸ்க்குள்ள ரேங்க். இந்த ரேங்கில் தான் ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆயிருக்கு எம்பிசி கேட்டகரிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி பார்த்தோம்னா 432 ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. ரேங்க் பார்த்தீங்கன்னா 9240. அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா 425. இந்த 425 மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் 9602. இது எஸ்சி கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இந்த ரவுண்ட் ஒன்னோட முடிவில். அடுத்ததாக எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 350 மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு 350. இந்த 350 மார்க்ஸ்க்குள்ள ரேங்க் வந்து 13461. இதுதான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருக்குது. அதுவே எந்த மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா 348 க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்க் வந்து 13578. அடுத்ததாக எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரியில் 1 கேண்டிடேட் அலாட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 301. ரேங்க் பார்த்திங்கன்னா 15863. ஸோ இப்போ ஓவராலாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்த கட் ஆஃப் மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரவுண்ட் ஒன்னோட முடிவில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதோடு சேர்த்து கட் ஆஃப் ரேங்க்கையும் பார்த்துருக்கோம். கட் ஆஃப் ரேங்க் அப்படிங்கிறது ஜென்ரல் கட் ஆஃப் ரேங்க். ஓகேவா? இப்போது இந்த ரவுண்ட் ஒன்னோட முடிவில் இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் மார்க்ஸை லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 2 கட் ஆஃப் மார்க்கோடையும் கம்பேர் பண்ணுவோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ரவுண்ட் 2 ஏன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம மெடிக்கல் காலேஜஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு 4 to 5 காலேஜஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த காலேஜஸோட கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2 கட் ஆஃப் மார்க்ஸை விட இந்த இயர் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவும் குறைவாக வந்திருந்தது. அதே போல் இந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லேயும் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2 கட் ஆஃப் மார்க்ஸை விட இந்த இயர் குறைவாக வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ இந்த அனலைசிஸ் மூலமா பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 முடிவில் 564 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2 சீட் அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா 564 தான். ஆனால் இந்த வருஷம் ஓப்பன் கேட்டகரிக்கு ரவுண்ட் 1 538 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க்ஸ்க்கும் இந்த இயர் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க்ஸ்க்கும். அதாவது 24 மார்க்ஸ் குறைவாக இந்த இயர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பிசி கேட்டகரி பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 முடிவில் 540 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 540. அதுவே ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 508 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மாப்அப் ரவுண்டில் 502 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு பிசி கேட்டகரி லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ரவுண்ட் 1 பிசி கேட்டகரிக்கு 529 லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. இப்போது இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 இருக்கக்கூடிய லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்கை விட இந்த இயர் ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. அரவுண்ட் 11 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 இந்த இயர் ரவுண்ட் 1 இருக்குது. ஆனால்
லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூவில் 508 தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த காலேஜஸ்லேயும் சரி, ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் சரி, லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃபை விட இந்த இயர் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறைவாக தான் வந்திருக்கு. ஆனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ரவுண்ட் டூவில் கட் ஆஃப் மார்க்ஸ் 508 வரைக்கும் வந்திருக்கு. இப்போது இந்த ரவுண்ட் ஒன் கம்பேரிசன் பார்க்குறப்போ 11 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது போலவே பிசி கேட்டகரிக்கு ரவுண்ட் டூலையும் கட் ஆஃப் மார்க்ஸ் இதை விட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததாக பிசிஎம் கேட்டகரி. பிசிஎம் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒனில் 518 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 518. ரவுண்ட் டூவில் லாஸ்ட் இயர் பிசிஎம் கேட்டகரிக்கு சீட் அலாட்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ ரவுண்ட் ஒன்னோட தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்னோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 518, அதுதான் லீஸ்ட் கட் ஆஃப் மார்க் பிசிஎம் கேட்டகரிக்கு இந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக 516 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரவுண்ட் ஒனில், 516. இப்போது டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் இருந்த மார்க்ஸை விட 2 மார்க் குறைவாக இந்த வருஷம் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு பிசிஎம் கேட்டகரிக்கு. அடுத்ததாக எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 510 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் ஒன்னோட முடிவில், 510. அதுவே ரவுண்ட் டூவில் பார்த்தோம்னா 503 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த வருஷம் ரவுண்ட் ஒன்னோட முடிவிலேயே 503 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூவில் க்ளோஸ் ஆன மார்க்ஸ் லெவலுக்கு இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது இன்கேஸ் ரவுண்ட் டூவில் சீட் அலாட்மெண்ட் ஆர் ரீ அலாட்மெண்ட் ஆச்சுன்னா இந்த மார்க்ஸை விட ஒன் ஆர் ஃபியூ மார்க்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒனில் 437 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா 419 க்ளோஸ் ஆயிருக்கு, 419. அண்ட் மோபப் ரவுண்டில் 400 மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக லீஸ்ட் கட் ஆஃப் மார்க் எஸ்சி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 400 தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். அதுவே இந்த வருஷம் ரவுண்ட் ஒன்னோட முடிவில் எஸ்சி கேட்டகரிக்கு க்ளோஸ் ஆன மார்க்ஸ் என்னன்னு நம்ம சொன்னோம், 425. ஸோ இப்போது லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 12 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது 12 மார்க்ஸ் குறைவாக இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. அதாவது இந்த வருஷம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்கை விட லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க் வந்து குறைவான கட் ஆஃப் மார்க் தான். ஏன்னா இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் 425 இருந்திருக்கு, லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா 419. திரும்பவும் சொல்கிறேன், ஏன் இப்போ ரவுண்ட் டூவையும் ரவுண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ்க்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூவில் இருந்த கட் ஆஃப் மார்க்கை விட இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் கட் ஆஃப் மார்க்ஸ் குறைவாக கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்கோடையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இப்போது ரவுண்ட் ஒனில் எஸ்சி கேட்டகரிக்கு 425 மார்க்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் ரவுண்ட் டூவில் சீட் அலாட்மெண்ட் ஆர் ரீ அலாட்மெண்ட் ஆகிறப்போ இதை விட மார்க்ஸ் குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்னோட முடிவில் 359 மார்க்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா 337 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு லீஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்த்தோம்னா 348. அதாவது லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்கை விட இந்த வருஷம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11 மார்க்ஸ் குறைவாக கிடச்சிருக்குது. அதையே ரவுண்ட் டூவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்ஸை விட லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்ஸ் குறைவான கட் ஆஃப் மார்க்ஸ் தான். அதாவது லாஸ்ட் இயர் 337 இல்லையா? ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருஷம் சீட் அலாட்மெண்ட் ஒரு அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இதை விட ஒன் ஆர் ஃபியூ மார்க்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அட் லாஸ்ட் ஃபைனலி எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒனில் ஒன் கேண்டிடேட் அலாட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 353. அதுவே ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கேண்டிடேட் அலாட் ஆகிருக்காங்க, அந்த கட் ஆஃப் மார்க் வந்து 263. பட் இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் ஒன் கேண்டிடேட் அலாட் ஆகியிருக்கிறாங்க, அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 301. இப்போது டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறப்போ லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணால் 52 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை விட 52 மார்க் குறைவாக இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் எஸ்டி கேட்டகரிக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. அதுவே ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்கை விட குறைவான கட் ஆஃப் மார்க் தான் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்குது, பிகாஸ் 263. ஸோ இந்த வருஷமும் சீட் அலாட்மெண்ட் ஆகிறப்ப இன்னும் குறைவான கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு எஸ்டி கேட்டகரிக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்குக்கும் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்குக்குமே இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த வருஷம் ரவுண்ட் ஒன்லேயே சீட் அலாட்மெண்ட் வந்து லோவான கட் ஆஃப் மார்க்ஸ் தான் கிடச்சிருக்குது. இதை விட ரவுண்ட் டூவில் கட் ஆஃப் மார்க்ஸ் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இப்போது ஓவராலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் மார்க்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் இந்த இயர் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்ஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு சில கேட்டகரிஸ்க்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்கை விட இந்த வருஷம் ரவுண்ட் ஒனில் லீஸ்டான கட் ஆஃப் மார்க் கிடச்சிருக்குது. ஒரு சில கேட்டகரிஸ்க்கு இந்த வருஷம் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மார்க்கை விட லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூ கட் ஆஃப் மார்க்ஸ் குறைவாக தான் இருக்குது.
ஸோ அதனால் இந்த வருஷம் ரவுண்ட் டூவில் இன்னும் கட் ஆஃப் மார்க்ஸ் குறையலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜோட கட் ஆஃப் மார்க்ஸ் அனலைசஸ் பார்த்தாச்சு. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு காலேஜோட கட் ஆஃப் அனலைசஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.